फ्रेंड्स वेलकम टू रेवास किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சுவையான ஒரு பருப்பு உருண்டை குழம்புங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கு குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு செய்யிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு நியர்லி ஒரு 100 கிராம் எடுத்துங்க ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வெச்சிருக்கேன் இப்போ நாம இத வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா பொரபொரப்பா அரைச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு ஒரு திண்ட அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கேன் இந்த அளவுக்கு இஞ்சி ஒரு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு ஊற வச்சிருக்கிற பருப்பையும் உள்ள சேர்த்து நல்லா பொரபொரப்பா அரைச்சுக்கலாங்க உருண்டை புடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் தண்ணி எல்லாம் நான் எதுவுமே சேர்க்காம அரைச்சுக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சுக்கலாங்க ஏன்னா உருண்டை புடிக்கும் போது கருவேப்பிலை வந்து திப்பி திப்பியா இருக்கும் அதனால உள்ள சேர்த்து நம்ம அரைச்சுக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இந்த மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியை கீழே ஊத்திட வேண்டாங்க நம்ம குழம்பு செய்யும் போது பயன்படுத்திக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய தூள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா புடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு குழம்புல போட்டு வேக வைக்கும் போது இன்னும் பெருசாயிரும் அதனால இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு ஒரு தட்டுல வச்சுக்குவோம் எல்லா உருண்டையும் புடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப எல்லா உருண்டைகளையும் நான் புடிச்சு வச்சுட்டேங்க மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம குழம்பு செய்யும் போது பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு சிறு தேங்காயை வந்து இந்த அளவுக்கு நான் ரெண்டு சிறு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் வெறும் தேங்காய் மட்டும் தாங்க சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காயை அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிட்டேங்க இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நான் தண்ணியில கால் மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு 10 பல் பூண்டு சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிள்ள சிறிதளவு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 4 இன்ச் வெந்தயம் கடுகு எண்ணெய் தேவையான அளவுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாத்தூள் நான் கார தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் வாங்க இப்படி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிய வேகட்டும் நான் வந்து குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்ட 1 நிமிஷம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் 3 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் 2 டேபிள்ஸ்பூன் வர மிளகாய் தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் கரிஞ்சிடாம இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரை கழுவி வச்சிருக்கிறேன் தண்ணியும் உள்ள சேர்த்துக்கிறேன்
இப்போ மசாலாவோட பச்சை வாசனம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு அரைக்கும் போது அதில் பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பருப்பு உருண்டையை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. புளியினுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அதாவது நான் வேக வைக்கல, அப்படியே கூட ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லை, நீங்கள் அப்படியே போட்டால் உருண்டை கரைஞ்சிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இட்லி நம்ம எப்படி அவிப்போம் அதே மாதிரி அவிச்சுக்கலாம். இது ஒவ்வொரு உருண்டையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம அந்த உருண்டைக்குள்ள போட்டுக்கலாம். நான் வந்து இப்படியே தான் சேர்க்க போறேங்க. ஒவ்வொரு உருண்டையா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட வேணாங்க. கலந்து விட்டீங்கன்னா உருண்டை எல்லாமே கரைஞ்சிரும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு உருண்டை வந்து மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, மூடி வச்சு 5 நிமிஷமா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. எல்லா உருண்டைகளும் க்ளோஸ்அப்பில் பார்த்துட பாருங்க. எல்லா உருண்டைகளுமே நல்லா வெந்து மேலே எழும்பி வந்திருக்குது பாருங்க. எந்த உருண்டையுமே கடைஞ்சி போகலை, கரைஞ்சி போகலை. இப்போ பாருங்க, லைட்டாக இப்போ கலந்து விடுங்க. ஒரு உருண்டை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இன்னொரு 1 நிமிஷம் இப்படியே அந்த சூப்லேயே அடுப்பில் இருக்கட்டுங்க. லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தடையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடலாம். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னொரு 1 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை மல்லித்தலை தூவி குழம்பை இறக்கிடலாம். மல்லித்தலை எங்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த குழம்பு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் தேவை வாழ்வின் எல்லை வரை. சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். நன்றி.